இப்போ எல்லா தொழில் முனைவோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட நல்ல ஐடியா இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் ஃபண்டு வேணும். ஃபினான்ஸ்னு வரும்போது பல சிக்கல்கள் வந்து நம்ம அனுதினமும் பார்க்குறோம். இந்த நிதினு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த சப்ஜெக்டே தெரியாத ஒரு தொழில் முனைவோர் அந்த நிதியை வந்து தானே ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. பேங்கில் போய் நம்மளால் லோன் வாங்க முடியல, நம்மளோட சிபில் ஸ்கோர் சரியில்லை, ஆர் நம்ம பேப்பர் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ஆல்டர்னேட் ஃபினான்ஸ் இருக்கானா? இருக்குது. நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கும் பணம் தேவை அப்படின்னு சொன்னால், நாங்கள் போனோம் சார், கேட்டோம் சார், 10 தடவை கேட்டோம், எனக்கு கிடைக்கல, ஒரே இதுதான் பெரிய பிரச்சனையாக என் தள்ள ஓடிட்டுருக்குன்னா, இந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் தள்ள போட்டு ஓட்டிக்காதீங்க. இப்போது இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறதுனா, இன்டெலிஜென்ஷியா சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வார வாரம் பல தகவல்களை வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ச்சியாக இந்த சேனலை நீங்கள் பார்ப்பதற்கும் இதை சப்ஸ்கிரைப் செய்வதற்கும் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த சேனலில் ஒரு சிறப்பு அம்சம், இந்த ஃபவுண்டர் வந்து ஆண்டர்பிரினர்ஸ்க்காகவே உருவாக்கிய ஒரு யூடியூப் சேனல். பல நல்ல விஷயங்களை வந்து மிஸ்டர் அறிவழகன் இதோட ஃபவுண்டர் வந்து பண்ணிட்டுருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த அளவில் இந்த வாய்ப்புக்கு நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வேல்யூ ஆட் பண்ணணுன்ற ஒரு எண்ணத்தில் வார வாரம் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் அநேகமாக என்னுடைய வீடியோ எல்லாமே பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தா மட்டும் போகிறது, கண்டிப்பாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஆண்டர்பிரினர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, சிறு மற்றும் குறுந்தொழில்கள். நான் எப்பவுமே எம்எஸ்எம்இ ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் இவங்களுக்காக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்ருக்கோம். நிறைய ஒர்க் ஷாப் பண்ணுறோம், நிறைய கன்சல்டிங் சப்போர்ட்லாம் பண்ணுறோம். இந்த மாதிரி யூடியூப் சேனலில் நல்ல அரிய தகவல்லாம் ஷேர் பண்ணுறோம். இப்போ நான் கொடுக்கக்கூடிய இன்னைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபண்ட் ரைசிங் ஃபினான்ஸ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட். இப்போ எல்லா தொழில் முனைவோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கிட்ட நல்ல ஐடியா இருக்குது, ப்ராடக்ட் இருக்குது, ஆனால் ஃபண்டு வேணும். ஃபினான்ஸ்னு வரும்போது பல சிக்கல்கள் வந்து நம்ம அனுதினமும் பார்க்குறோம். எப்படின்னா, ஒன்று வந்து சொந்தமாக இருக்கிற பணத்தெல்லாம் போடுறது, இல்லைன்னா பேங்க்குக்கு போய் பேங்க் லோன் வாங்குறது, ஆர் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் டிக் லோன் அந்த மாதிரி விஷயங்களை பார்ப்பது, நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில பேங்க் ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொடுப்பது, இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம செய்கிறோம். இப்போது இதுக்கெல்லாம் முக்கியமாக ஒரு ஃபவுண்டேஷன் அடித்தளமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறதுனா, ஒரு ஆண்டர்பிரினருக்கு ஒரு சப்ஜெக்டில் நீங்கள் நிபுணராக இருக்கலாம். அது என்ன சப்ஜெக்டாக இருக்கும்? நீங்கள் செய்கிற தொழில். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்கன்னா அந்த மேனுஃபேக்சரிங் செய்கிற தொழிலில் நீங்கள் ஒரு நிபுணராக இருக்க முடியும். அதனால தான் அந்த தொழில் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. எந்த சப்ஜெக்ட் நம்ம நல்லா தெரியுமோ அதை நம்ம செய்ய போகிறோம். ஆனால் பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஏரியா இருக்குது. அந்த தெரிந்த அந்த பர்டிகுலர் துறை மட்டும் கிடையாது, அதை சார்ந்து பல விஷயங்கள் இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் இருக்குது, ஒரு பிராண்டிங் இருக்குது, ஒரு சேல்ஸ் இருக்குது, ப்ரமோஷன் இருக்குது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஃபினான்ஸ் இருக்குது, ரிஸ்க் இருக்குது, HR இருக்குது, IT இருக்குது, ஒரு 15 துறைகள் இருக்குது. அதில் முக்கியமான துறை வந்து ஃபினான்ஸ், நிதி நிர்வாகம். இந்த நிதினு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த சப்ஜெக்டே தெரியாத ஒரு தொழில் முனைவோர் அந்த நிதியை வந்து தானே ஹேண்டில் பண்ண முடியுமா? முடியாது. அப்படியே ஹேண்டில் பண்ணாலும் தனக்கு தெரிந்த அறிவை வைத்து கொண்டு தான் அந்த நிதி நிர்வாகத்தை அவரால் மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் நிறைய ஆர்கனைசேஷன்ல இந்த சிக்கல் வருது, நிதி நிர்வாக சிக்கல்கள் நிறைய வருகிறது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஒரு சில சப்போர்ட் வெளியிலிருந்து எடுத்துக்கணும். உங்ககிட்ட ஒரு ஆடிட்டர் இருக்கலாம், பட்டய கணக்காளர் இருப்பார், அவர்கிட்ட எடுத்துக்கலாம். ஆறு ஒரு ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டை நீங்கள் கூட கையில் வச்சுக்கிறது இன்றைக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்காங்க. ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க, ஒரு CA முடிச்சுட்டு அந்த மாதிரி துறையில் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. முக்கியமாக வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணிவிட்டு ரிட்டையர் ஆன பேங்கர்ஸ், ரிட்டையர்ட் பேங்கர்ஸ் இருக்காங்களா, பேங்க் அஃபீஷியல்ஸ், அவங்க ரொம்ப 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 உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ உங்கள் பகுதிகளில் இதை பார்க்கக்கூடிய வீடியோ பார்க்குற தொழில் முனைவர்கள், உங்களுடைய ஏரியாவில் ரிட்டையர் ஆன பேங்க் அஃபீஷியல்ஸை வந்து நீங்கள் வந்து அணுகலாம். இப்போ அவங்க எப்படி ரிட்டையர் ஆகும்போது வீட்டில் இருப்பாங்க, ஆனால் பண்டில் ஆஃப் நாலேஜ் இருக்கும், 30 வருஷம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, 30 வருஷம் பேங்கிங் நாலேஜ் அவங்ககிட்ட இருக்குது. நம்ம அவங்களுடைய தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு, சார் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த நிதி நிர்வாகம் நம்ம எப்படி பண்ணிட்டுருக்கோம், சின்ன ஆடிட் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவர் உடனே வந்து ஏன்னா துறை தெரிஞ்ச துறை அவருக்கு, நேரம் வருவார், ஒரே வாரத்தில் அக்கு வேறு ஆணி வேறு உங்கள் பிஸ்னஸ் பிரித்து ஃபினான்ஸில், சார் இது போயிட்டுருக்கு, இப்படி வந்துட்டுருக்கு கரெக்டாக சொல்லிடுவார். இது மட்டும் அல்ல, அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார், சார் உங்கள் நிர்வாகத்தில் வந்து இப்போ ஸ்டாக் லெவலில் இருக்குது, உங்கள் பணம் வந்து ஒன்று அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது, இல்லைன்னா ஸ்டாக்ல உட்காந்துருக்கு, ப்ராஃபிட் வந்து பேப்பரில் இல்லை, பேப்பரில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் புதுசாக பணத்தை வாங்க முடியாது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு பிஸ்னஸும் ஒரு ஒரு மாதிரி. இங்கே தான் வந்து இன்னைக்கு நிறைய சேனல்ஸ் உருவாயிருக்கு. பேங்க்ல போய் நம்மளால் லோன் வாங்க முடியல, நம்மளோட சிபில் ஸ்கோர் சரியில்லை, ஆர் நம்ம பேப்பர் சரியில்லைன்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் இருக்கா? ஆல்டர்னேட் ஃபினான்ஸ் இருக்கானா? இருக்குது. NBFCன்னு ஒன்று இருக்குது, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன் இருக்குது. கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் அவங்க அந்தளவுக்கு வந்து கெடுபடிகள் பண்ணுறதில்லை.
பேங்க் செய்கிற அளவு கெடுபடிகள் பண்ணுறதில்ல, அவங்களுக்கும் சில நார்ம்ஸ் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட் ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எமர்ஜ் ஆகிட்டே வந்துட்டுருக்கு. ஆனால் இது எல்லாமே நமக்கு தெரியுமா? தெரியாது. ஏன் தெரியாது? ஏன்னா அந்த துறை உங்களுக்கு தெரியாத ஒரு துறை. அதுக்காக தான் ஒரு எக்ஸ்பர்ட்டை வச்சுக்கணும். தேர்ஃபோர் நான் சொல்ல வர்றது இவ்வளோ தான். நீங்கள் ஒரு ஒரு கம்பெனிக்கும் பணம் தேவை அப்படின்னு சொன்னால், நாங்கள் போனோம் சார், கேட்டோம் சார், 10 தடவை கேட்டோம், எனக்கு கிடைக்கல, ஒரே இதுதான் பெரிய பிரச்சனையாக என் தள்ள ஓடிட்டுருக்குன்னா, இந்த பிரச்சனையை நீங்கள் உங்கள் தள்ள போட்டு ஓட்டிக்காதீங்க. இதை இன்னொருத்தர்கிட்ட அந்த பிரச்சனையை இறக்கி வைங்க. நீங்கள் பிஸ்னஸை கவனிங்க, அவர் வந்து இதை கவனிக்கட்டும் அப்படின்னு வரும்பொழுது, நிறைய நிறுவனங்களை நான் பார்க்குறேன், அதுக்குன்னு உண்டான எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்த ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ த பவர் ஆஃப் டெலிகேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தையை நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தள்ள போட்டு எல்லாத்தையும் வச்சுக்காம, அதை பிரித்து உங்களுக்கு எது நல்லா வருமோ அதை மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு, மற்ற விஷயத்தை அதுக்கு உண்டான எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு கையில் கொடுத்துட்டீங்கன்னா அவங்க அந்த வேலையை செய்வாங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, ஒரு எக்ஸ்பர்ட்டை கூப்பிட்டு அந்த வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பின்னாடியே உட்காந்து அவங்ககிட்ட கேள்வி கேட்டுகிட்டே இருக்கக்கூடாது. நிறைய தொழில் முனைவோருக்கு அந்த சிக்கல்கள் இருக்குது. ஒரு வேலையை கொடுத்து ஒரு டைம் செட் பண்ணிடணும், 1 மாதம் 2 மாதம் ஒரு டைம் லைன் செட் பண்ணணும், அதுக்குள்ளே அந்த வேலையை அவங்க முடிச்சு கொடுக்கணும், அது நமக்கு வந்து டார்கெட். ஆனால் நீங்கள் பின்னாடியே உட்காந்துட்டு, அதாவது கூட உட்காந்து கார் ஓட்டக்கூடாது, கார் ஓட்டுறாருன்னா நீங்கள் கூட உட்காந்து லெஃப்ட் போ, ரைட் போ, நேரம் போ சொல்லக்கூடாது. அவர் ஓட்டுவார், நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு வரணும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக நிதி நிர்வாகத்தில் கடைபிடிச்சி ஆகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் தொடர்ச்சியாக நீங்கள் பிஸ்னஸை கவனிப்பீங்களா, நிதி மேலாண்மை நிதி நிர்வாகத்தையே பேங்க்குக்கு போயிட்டு வர்றது இதையே நீங்கள் பண்ணுவீங்க, உங்கள் டைம் வந்து வேஸ்ட் ஆகிடும். இதை நீங்கள் செய்து பாருங்கள். இது நிதி நிர்வாகத்துக்கு மட்டுமல்ல, மற்ற எல்லா துறைக்குமே உண்டு. போக போக அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நான் ஒரு டாப்பிக்காக எடுத்து அதுக்கு உண்டான இன்புட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஐ ஹோப் திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. அண்ட் ஃபைனலி, ஃபண்டிங் ஃபினான்ஸ் அப்படின்றது இன்றைக்கி காலங்கள் வந்து பயங்கரமாக மாறிட்டு வருது. உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு மாறிட்டு வருதுன்னா, இதை பார்க்கக்கூடிய பெரும் முதலாளிகளாக இருக்கலாம், நல்ல வளர்ந்து வரும் பெரும் பெரிய பிராண்டாக இருக்கலாம், எல்லாருக்குமே ஒரு விஷயம் அசல் ஆசைப்படுறேன். நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து ஃப்யூச்சரில் ஐபிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், பிஎஸ்சி எஸ்எம்இ எக்ஸ்சேஞ்சுன்னு ஒன்று இருக்குது, பிளாட்ஃபார்ம் இருக்குது, அது மூலமாக நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம். உங்கள் கம்பெனியை நீங்கள் லிஸ்ட் பண்ணலாம், பப்ளிக்கிட்டேருந்து மணியை வந்து நீங்கள் ரைஸ் பண்ணலாம், ஃபண்டை ரைஸ் பண்ணலாம். அதன் மூலமாக நீங்கள் 0 காஸ்ட்டில் நீங்கள் பணம், சர்வீஸ் இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு மணி உங்களுக்கு உள்ளே வருது. அஃப்கோர்ஸ் நீங்கள் அதுக்கு ஈக்விட்டி ஷேர்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். அதன் மூலமாக உங்கள் கம்பெனியை பெரிய லெவலில் கொண்டு போக முடியும். தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 500-1000 பிராண்ட் நம்ம உருவாக்கிட்டோம் சொன்னால், இந்த மாதிரி 1000 குழந்தைகளுக்கு, 1000 இன்ஜினியர்ஸுக்கு, 1000 காலேஜ் முடிச்சு வர பசங்களுக்கும், யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை வாய்ப்பு கிரியேட் பண்ண முடியும். அதனால் உங்கள் பொட்டென்ஷியலை உங்களுடைய லிமிட்டட் நாலேஜில் இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் நாலேஜில் ஆப்ரேட் பண்ணாதீங்க, அது எக்ஸ்பர்ட்டை கண்டுபிடிங்க, டெலிகேட் பண்ணுங்கள், பெரிய லெவலில் வளருங்க என்பதை சொல்லி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.